அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் சொல்லுக்கு அடங்காதது வேத மாதாவினாலும் ஓரளவுக்குத்தான் ஸ்ரீ பரமேஸ்வரனே அடையாளம் காட்ட முடியும் வேதத்தால் துதிக்கும் போது அவன் எல்லாவற்றையும் வழங்குகிறான் அவன் எங்கெல்லாம் எந்தெந்த வடிவில் இருக்கிறான் என்ற பெரிய பட்டியலையே தந்துவிடுகிறது ஸ்ரீருத்ரம் எல்லா உலகமும் ஆகி ஜெகதாம்பதையே என்று சொல்லும்படி இருப்பவன் அவன் எங்குதான் இல்லை இருந்தாலும் ஒன்றொன்றாக சொல்கிறது வேதம் அந்த ஈஸ்வரன் தான் எல்லா தேவர்களின் இருதயங்களிலும் இருக்கிறான் தேவானாம் ஹிருதயேப்யா என்று சொல்கிறது அப்படி இருந்து கொண்டு வேண்டுவார் வேண்டுவது எல்லாம் தருபவனாக இருக்கிறான் விசின்மத் ஹேப்யகா என்று சொல்லப்படுகிறது மகான்கள் வடிவிலும் அற்ப சக்தி உடையவர்கள் வடிவிலும் விளங்குகிறான்

போன்ற வடிவங்களிலும் இருக்கிறான் சிவஸ்வரூபமோ அலாதியானது ஆலகால விஷத்தை உண்ட கண்டம் நீலக ரீஸ்வாய என்று சொல்லப்படுகிறது அதன் மேல் விபூதி பூசப்பட்டிருக்கிறது சிதிகண்டாய என்றும் சொல்லப்படுகிறது ஒரு சமயம் பார்த்தால் நீண்ட ஜடாமுடி கபர்த்தினே என்றிருக்கிறது மறுகணம் பார்த்தால் கேசம் நீக்கப்பட்ட யுப்த கேசாய என்ற தலைப்பில் சொல்லப்படுகிறது ஆயிரக்கணக்கான கண்கள் சஹசிராக்சாய என்றும் குறுகிய வாமன மடிவுடைய ஹிரஜ்வாச வாமனாச என்றும் அவனே பெரிய வடிவத்துடனும் பிரகதே என்றும் தோன்றுகிறது பால விர்த்த வடிவங்களிலும் காட்சி தருகிறான் அவன் வேதங்களால் துடி துதிக்கப்படுபவனாகவும் சுத்தியாய வேத முடிவில் வீற்றிருப்பவனாகவும் அவசானியாய என்றும் விளங்குகிறான் ஆகவே தர்மத்தின் மடிவமான பரமேஸ்வரனை தர்ம தேவதையே வாகனமாக தாங்குகிறது என்பதை பப்ளூசாய என்ற சொல்லால் வேதம் வர்ணிக்கிறது சம்சாரமாகிய மரம் ஜனன வர்ணங்களுக்கு ஏதுவானது அதை வேரோடு வெட்டி வீழ்த்தி முக்தி அடைய தருபவன் ஆதலால் பவஷ்ய ஹேத்தியை எனப்படுகிறான் பக்தனை காப்பாற்றுவதற்காக அவன் கூடவே செல்லுபவன் என்று தாவதே என்ற பதத்திற்கு அர்த்தம் சொல்லுபவர்கள் பெரியவர்கள் எனவே பக்தனுக்காக தூது செல்லவும் தயங்குவதில்லை பரவன் என்பதை திருவாரூர் சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் தியாகராஜ பெருமான் தூது சென்றதால் அறியலாம் அது மட்டுமா இன்னும் உனக்காக வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமா அதனையும் செய்கிறேன் என்கிறானாம் இதைத்தான் ஸ்ரீருத்ரம் தூதாய ச பிரகதி தாயச்ச என்று காட்டுகிறது தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாருமில்லை அதிலும் தனது பக்தன் செய்யும் தவறுகளை பொறுத்து கொண்டு மன்னிக்கிறான் ஈஸ்வரன் இதைத்தான் வேதமாதா நமக்கு சகமானாய என்ற பதத்தால் உணர்த்துகிறார் திருக்கருப்பறியலூர் தலைஞாறு என்ற ஸ்தலத்தில் சுவாமிக்கு அபராதக்ஷ மாபதேஸ்வரர் அதாவது குற்றம் நாதர் என்று பெயர் നമസോമായ ച തുടങ്ങും എട്ടാത് അനുവത്തിൽ ശ്രീ പഞ്ചാക്ഷരം വരുവാൽ പെരിയവർ ഇതെ ജപിപ്പത വിശേഷ കരുതുവർ ഇതേതാൻ ഞാന സമ്പന്തരും വേദം നാൻകിനും മെയ്പൊരുളവത് നാദൻ നാമം നമചി എന്ന് പാടിനാർ ശ്രീ ഇവ മഹിമവായ്ന്നീരുദ്ര പാരായണത്തുടൻ ശിവപൂജൻ ശിവനാഗവേ ആകി എന്നതിൽ ഐ്യമില്ലേ ருத்ரமெனும் துதி எஜுர்வேதத்தில் உள்ளது இது நமகம் சமகம் என இரண்டு பகுதிகளை உடையது இறைவனிடம் என்ன வேண்டுவது என்று திணறுபவருக்கு இது ஒரு பெரிய பட்டியலை தருகிறது இது பற்றிய மிகவும் அற்புதமான விஷயம் என்னவென்றால் நல்ல தூக்கத்தையும் தருக என்று இறைவனை வேண்டுவதாகும் மேலே நாடுகளிலும் இந்திய நகரங்களிலும் வாழ்வோருக்கு இன்று அரிதான பொருள் நல்ல நிம்மதியான உறக்கமாகும் பலவித கவலைகளாலும் இயந்திரம் போன்ற வாழ்வாலும் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்த நம் முன்னோர்கள் அழகாக வரிசையாக சமகம் எனும் பகுதியில் பட்டியல் விட்டார்கள் நமகம் என்னும் பகுதியில் சிவபெருமானை நூற்று கணக்கான பெயர்களால் நமஸ்கரிக்கிறோம் இதனால் இதை சத ருத்ரீயம் என்று அழைப்பர் சமகம் என்னும் பகுதியில் நமக்கு வேண்டியவற்றை எல்லாம் கேட்கிறோம் இதை கேட்டாலே போதும் அத்தனையும் கிடைத்துவிடும் ശിവൻ കോവിലിൽ അഭിഷേക നരത്തിൽ ഇതെ പാരായണംവർമ്മ ഇന്ത്ക്കളിൽ മുഖ്യ സടങ്കുകൾ അനത്തിലും രുദ്ര പാരായണം നടും ഇടങ്ങളിൽ ഇരുപത്തി ഇത് മൂലം മുക്തി കിടക്കുന്നത് നമകം എന്നും പകുതിയിൽ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് നമ വരും നമ എന്നൊൽ വരും സമകം എന്നും പകുതിയിൽ മുന്നൂറ്റി ഇരുപത്തി എട്ട് സമയ വരും അതായത് സമയും വരും നമകം പകുതിയിൽ ശിവനെ മുന്നൂറ് പേറായി വണങ്ങുക ருத்ரத்துக்கும் பதினொன்று என்ற எண்ணுக்கும் தொடர்பு மிக அதிகம் ஏகாதச ருத்ரர்கள் என்று ருத்ரர்களின் எண்ணிக்கை கணக்கிடப்படுவதால் குறைந்தது பதினொன்று தடவையும் அதிகமாக இதன் பல மடங்குகளிலும் பாராயணம் செய்வார்கள் ஸ்ரீருத்ரம் நூற்றி எழுபத்தி நான்கு ரிக்குகளை கொண்டது இதில் முப்பத்தி இரண்டு மகா மந்திரங்களும் இருக்கின்றன ருத்ரத்தில் பதினொன்று பிரிவுகள் அணுவாகங்கள் மற்றும் சமகத்தில் பதினொன்று பிரிவுகள் இருக்கின்றன ருத்ரத்தின் பதினொன்று அணுவாகங்களில் எட்டாவது அணுவாகத்தில் நமச்சிவாய என்ற மகா மந்திரம் வருவதால் அந்த இடம் வரும்போது முழு கவனத்தையும் செலுத்தி உரத்த குரலில் கூறுவார்கள் பதினொன்றாவது அணுவாகத்தில் மரண பயத்தை நீக்கும் மிருத்துஜய மந்திரம் ஓம் திரையம்பகம் எஜாமகே என ஆரம்பிக்கும் மந்திரமும் வருகிறது ஸ்ரீ ருத்ரத்திற்கு சாயனர் பட்டபாஸ்கரர் அபிநவ சங்கரர் ஆகிய பெரியோர்கள் பாஷ்யம் அதாவது விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள் பெரிய புதிரையும் நான் சொல்கிறேன் உலகத்திலேயே பெரிய கணித வல்லுநர்கள் இந்துக்கள் தான் இது பற்றி நான் பல கட்டுரைகளில் தந்திருக்கிறேன் மீண்டும் இந்தியா உலக செஸ் சாம்பியன் என்ற கட்டுரையை காண்க சின்ன குழந்தை முதல் பெரியோர் வரை தினசரி துதிகளில் கூட டெசிமல் முறையை தசாம்ச முறையை பயன்படுத்தி சூரியகோடி சம் சமப்பிரபா சென்றெல்லாம் வேண்டுவதை குறிப்பிட்டிருக்கிறேன் சமகத்தில் பதினொன்றாவது அணுவாகத்தில் ஒற்றைப்படை எண்களாக முப்பத்தி மூன்று வரையும் இரட்டைப்படை எண்களாக நாற்பத்தி நான்கு வரையும் எண்கள் மட்டுமே மந்திரமாக உச்சரிக்கப்படுகின்றன இதுவரை இதற்கு எத்தனையோ தத்துவ விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் ஒன்று கூட எல்லா எண்களையும் விளக்குவதாக இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இப்படி வெறும் எண்களை மட்டுமே மந்திரமாக்கிய இந்தியர்களின் கணித புலமையையும் ஆர்வத்தையும் என்னவென்று புகழ்வது உலகின் வேறு எந்த கலாச்சாரத்திலும் இறைவனை துதிவாடும் மந்திரங்களில் இப்படி எண்கள் வருவதில்லை ஒரு இடமல்ல இரண்டு இடமல்ல உலகின் மிக பழமையான சமய நூலான ரிக்வேதத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான இடங்களில் பெரிய பெரிய எண்கள் வருகின்றன வேதங்களின் முழு அர்த்தம் புரியாத வெளிநாட்டுக்காரர்கள் இதற்கு மனம் போன போக்கில் பொருள் செய்திருக்கிறார்கள் இத்தனை கோட்டைகளை ஆரியர்கள் அழித்தார்கள் இத்தனை திராவிடர்களை ஆரியர்கள் கொண்டார்கள் என்றெல்லாம் ஒரே கதைதான் அந்த எண்கள் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் சிரிப்புதான் வரும் சுருக்கமாக சொல்லப்போனால் திராவிட என்ற ஒரு இனத்தை கற்பித்து அதற்கு கோழை பட்டத்தையும் சூட்டி விட்டார்கள் காட்டு முராண்டி ஆரியர்களிடம் செம அடி வாங்கி கோழைகள் போல தெற்கே ஓடி வந்து காடுகளில் மலைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் திராவிடர்கள் என்று வரை வெள்ளைக்கார அறிஞர்கள் எழுதி வைத்தனர் இது மிகப்பெரிய தவறு ஆனால் சங்க தமிழ் இலக்கியமோ வேதங்களையும் வேள்விகளையும் புகழோ புகழ் என்று புகழ்ந்து தள்ளுகிறது வேதங்களை பாடிய ரிஷி முனிவர்கள் தாங்கள் ரகசிய மொழிகளில் சங்கேத மொழியில் பாடுவதை விரும்புகிறோம் என்று பாடுகிறார்கள் சங்க தமிழ் புலவர்களும் இதை அறிந்து வேதத்திற்கு மறை அதாவது ரகசியம் என்ற அழகிய தமிழ் சொல்லை சூட்டியுள்ளார்கள் இவை அனைத்தையும் சொன்னாலும் ஈசனை போற்றி பாடும் ஆலயங்களும் பல அற்புதங்களும் அதிகமாக நிகழ்வது தென்னாட்டில் மட்டும்தான் அவர் சென்ற இடமெல்லாம் அதிகமான பெயர்களை பெற்றுக்கொண்டதும் தென்னாட்டில்தான் அதிகமான சிவாலயங்களும் திருமால் ஆலயங்களும் நிறைய நிறைந்திருப்பது நம் தென்னாட்டில்தான் வடநாட்டில் அவர் அழகாக வீற்றிருக்கிறார் தென்னாட்டில் சக்தியுடன் வீற்றிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த பதிவு கண்டிப்பாக சிவபக்தர்களுக்கு புரிந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அற்புதமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுகிறேன் மேலும் உங்களோட கமெண்ட் எதானாலும் இந்த வீடியோவில் பதிவிடலாம் போன்ற ஆன்மீக தகவல்களை மீண்டும் மீண்டும் பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்